வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த லாஸ்ட் ஆஃப் அஸ் வெப் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 9 தான். இதுதான் இந்த சீசனோட கடைசி எபிசோட் மக்களே. இதுக்கு முன்னாடி வந்திருக்க 8 எபிசோட் நீங்க பாக்கலாம், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது உங்கள் மிஸ்டர் திரைத்தமிழன் வெப் சீரிஸ். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க, நல்ல நிறமாச கற்பனையா இருப்ப போல. அவளை ரொம்ப தூரத்துல இருந்து ஏதோ ஒரு அரக்க மனிதன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கு பயந்துகிட்டு குட்டு குட்டுன்னு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த வீடு தான் அந்த இடத்துல தனிமையில இருக்கிற வீடு, அவ தங்கியிருக்க வீடு தான் போல. உள்ள போனோடமே கதை உள்பக்கம் தாப்ப போட்டுட்டு நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு கத்துறான். ஆனா உள்ளுக்குள்ள யாரு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே பயத்துல தட்டு தட்டு மாதிரி அந்த வீட்டுல இருக்க மாடிக்குள்ள இருக்க ரூம்குள்ள போறப்ப அவளுக்கு இடுப்பொலி அதிகமாயிருது. வயிற்றுக்குள்ள இருக்க நீர்க்கோட்டெல்லாம் உடஞ்சிருச்சு போல. குழந்தை வெளியில வர நேரம் போலாது. அதனால வலி தாங்காம ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த ரூம் கதவை சாத்தி அந்த ரூம் கதவை திறக்க முடியாம ஒரு சேரியும் வச்சு முட்டு கொடுத்துட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ரூமுக்கு வெளியில அந்த அரக்க மனிதன் வந்து அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல கதவை உடைச்சிட்டு குட்டு குட்டுன்னு உள்ள வரான். அவ்வளவு நேரம் பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு தன் கையில இருக்க கத்தியால அந்த அரக்க மனிதன் கூட பயங்கரமா சண்டை போட்டு ஒரு கட்டத்துல அந்த அரக்க மனிதன் அந்த கத்தியால குத்தியே கொலை பண்ணிடுறான். அரக்க மனிதன் கீழே விழுந்து ஸ்பாட்லயே காலி. அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான். வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை வெளியில வந்து கீழே துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் அந்த அரக்க மனிதன் கூட சண்டை போட்டு இருந்தப்ப அந்த அதிர்ச்சியிலே குழந்தை வெளியில வந்து யாரோ இருக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு வீட்டோட பின்புற வழியா கையில துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள வராங்க. மாடியில இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. துப்பாக்கி எடுத்துட்டு மெல்லமா மாடிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த அம்மா தன்னோட பிறந்த குழந்தையோட உட்கார்ந்துருக்கான். பக்கத்துல அந்த அரக்க மனிதன் செத்து கிடக்குறான். வரவங்களை பார்த்தோனையும் அந்த அம்மா அந்த குழந்தைய அப்படியே முன்னாடி வச்சுட்டு, மரலேன் என்ன நீ நம்பு, அந்த அரக்க மனிதன் என்ன கடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா என்ன கடிச்சிட்டான் அதனால என்ன கொன்று, தயவு செஞ்சு குழந்தைய எடுத்துட்டு போய் இங்க பத்திரமா வளர்த்துக்கிற, இந்த குழந்தைக்கு எலின்னு நான் பேர் வச்சிருக்கேன், நீங்களும் அதே பேரை வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மரலின் நடந்து உடனே தம்பியோட கேம்ப் போவேன்.
தடவை முடிச்சு பார்ப்போம், ஹாஸ்பிட்டல் கிடைக்குதா இல்லையான்னு முதல்ல நல்லா தேடுவோம், அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறா. எலி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுறான். நம்ம ஜோயலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி பேசுறவ கிடையாது, ஏதாவது லொல்லன்னு பேசிக்கிட்டே வருவாளே, என்ன இவ்வளவு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு வர்றாளே. நம்ம எலி கூட அப்படியே ஜோயல் அமைதியா போய்கிட்டு இருக்கப்ப நம்ம எலி ஜோயல் தலையில ஒரு குண்டடி பட்டிருக்கும், அதை பத்தி கேட்கறான். அதுக்கு ஜோயல் சொல்றான், என் பொண்ணு சாரா இறந்துட்டா, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த குண்டடி பட்டுச்சு, ஆனா அந்த குண்டுல என் உயிர் போகல, நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அது கேலியும், அது சரி உன அந்த குண்டுனால சுட முயற்சி பண்ணானே, அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜோயல், அந்த சுட முயற்சி பண்ணதே நான் தான், ஆமா நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணேன், என் பொண்ணு சாரா இறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வாழ்க்கை வாழணுமா வேணாமாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன், கையில இருக்க துப்பாக்கியை பார்த்து பயப்படல, அந்த குண்டு தலையில பாஞ்சா வலிக்குமே அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்கல, எடுத்து சுட்டுக்கிட்டு சாவோன்னு நினைச்ச துப்பாக்கி எடுத்து தலையில வச்சு சுட போனேன், ஆனா எனக்குள்ள என்னமோ தோணுச்சு, குண்டு வர நேரத்தில் துப்பாக்கி விளக்குனேன், குண்டு என் நெத்தியில உரசிட்டு போனச்சு தவிர என் மண்டைக்குள்ள பாயல, அப்புறம் அப்படியே காலங்கள் போனச்சு, அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு எலி அப்படிங்கிறான். அது கேள்வி, நீங்க சொல்ல வருது எனக்கு புரியுது, காலம் தான் சிறந்த மருந்து, என்ன மாதிரியான கஷ்டத்துல நம்ம அடிபட்டு இருந்தாலும் காலத்தோட போக்குலயே நம்ம வாழ ஆரம்பிச்சானா போக போக அந்த கஷ்டம் மறையும், அதுதானே சொல்ல வரீங்க அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம ஜோயல் எலிய பார்த்து, இல்ல எலி, என் பொண்ணு சாரா இழந்த வேதனை அந்த கஷ்டம் அது எதுக்குமே காலம் எனக்கு மருந்து அமையல, வருடங்கள் போனதுக்கு அப்புறம் என்னோட பொண்ணு நினைப்பதான் இருந்துச்சு, நீ வர வரைக்கும், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட பொண்ணே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்டும் எலிக்கு ஒரு மாறி ஆயிருது, மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜோயலுக்கு அப்படியே கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு, சரிவா போய் வேலையை பார்ப்போம், ஆமா ஒரு காமெடி புக் வச்சிருப்பியா, அதை எடுத்து ஏதாவது ஜோக்ஸ் படிங்க நல்லா இருக்கான்னு பாப்போன்ட்டு அவங்க எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே சகஜமா பேசிட்டு போலான்ட்டு நம்ம எலி கிட்ட காமெடி புக் எடுத்து படிக்க சொல்றான். அவளும் படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒருத்த வந்து ஒரு டியர் கேஸ் பாம்பு தூக்கி எறியறான், பாம்பு வெட்டிக்குது, ஜோயல் எலி அப்படி நில குலைஞ்சாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க வந்து எலிய தூக்கிட்டு போறானுங்க, ஜோயல் மண்டையிலே அடிச்சிடறானுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோயல் முழிக்கிறான், பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான், அந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம மர்லின் நிக்கிறான். எலி பிறக்கிறப்ப எலியோட அம்மா ஒரு லேடி கிட்ட குழந்தைய கொடுப்பாங்களே அந்த லேடி தான் மர்லின். அவன் நம்ம ஜோயலை பார்த்து, நான் தான் ஃபயர் ஃபிளை, மொத்த இயக்கமே என் கண்ட்ரோல தான் நடந்துகிட்டு இருக்கு, இந்த எலி பிறந்த கொஞ்ச நாளே தனிமையிலே வச்சு வளர்ந்தான், ஏன்னா இவ வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பே அவங்க அம்மா வந்து அரக்க மனிதன் கிடைச்சிருக்கான், அதனால இவளுக்கு ஏதாவது ஆயிரமோ நினைச்சு நாங்க தனிமையில வச்சிட்டோம், ஆனா காலம் போக போக தான் இவ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை இந்த அரக்க மனிதத்தை கடி வாங்கி இருந்திருக்கான், இவளுக்கு எதுவுமே ஆகல, அப்பதான் இவளோட ரத்தத்தை வச்சு நாங்க ஒரு டெஸ்ட் பண்ணோம், அதுல எங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சான், இவ மூளையில குரோடெக்ஸ் ஒரு ஆர்கன் இருக்கு, இவ குழந்தைய வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பே அந்த அரக்க மனிதன் இவளோட அம்மாவை கடிச்சதுனால தொப்புள் கொடி வழியா அந்த அரக்க மனிதனோட டிஎன்ஏ இந்த பொண்ணு உடம்புக்குள்ள போயிருச்சு, அதனால இவ உடம்புல இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி செல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த அரக்க மனிதனோட டிஎன் கூட சண்டை போட ஆரம்பிச்சு அந்த அரக்க மனிதன் டிஎன்ஏனால இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி மூளையில இருக்க கோர்டெக்ஸ் பகுதியில பதிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம அந்த பகுதியை எடுத்து அதுல இருக்க டிஷுக்களை பயன்படுத்தி மற்ற மனிதர்களுக்கு கொடுத்தா போதும், இந்த அரக்க மனிதன் யாரை கிடைச்சாலும் உண்ணாகாது, இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம ஜோயல், நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது, எலி மூளையில இருக்க அந்த கோர்டெக்ஸ் பகுதியை எடுக்க போறீங்களா, அப்படின்னா எலி இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாச்சே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மருளின், அதிகம் தான், ஆனா என்ன பண்றது, ஒரு உயிர் போறதுனால பல ஆயிரம் உயிர்கள் நம்ம காப்பாத்த முடியுமே, இப்போதைக்கு இந்த உலகத்துல மிஞ்சிருக்க மனிதர்களுக்கு ஒரே எதிர்காலம் எலி மூளையில இருக்க அந்த கோர்டெக்ஸ் பகுதியை தான், நம்ம அதை எடுத்துதான் ஆகணும், அது மூலமா அவன் இறந்தானா அதை ஏத்துக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறா. இதை கேட்டும் நம்ம ஜோயலுக்கு ஷாக் ஆயிடுது, நீ பண்றதெல்லாம் மிருகத்தனும், இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கத்துனா. அதுக்கு அந்த மருளின், ஜோயல் உன்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கல, விஷயத்தை நான் சொல்றேன், நான் உன கொல்ல எல்லாம் போறதுல என்னோட ஆட்கள் உன்னை கொண்டு போய் பில்டிங் வெளில விட்டுருவாங்க, நீ அப்படியே வந்த வழியில போயிரு, உன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் கூட உள்ளவனுங்களாம் துப்பாக்கி எண்ணிட்டு ஜோயல அப்படியே அந்த பில்டிங் விட்டு வெளில கூட்டிட்டு போக பாக்குறாங்க. அப்ப படிக்கட்டுக்கிட்டு போறப்ப நம்ம ஜோயல் அந்த கூட வந்திருக்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஒருத்தனோட கையில இருந்து துப்பாக்கி பிடிங்கி ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுறான். இவன் துப்பாக்கியால சுட்ட சத்தம் மிச்சம் இருக்கு எல்லாரும் கேட்டுருது, ஆனால் எல்லாரையும் இவனை கொல்ல வராங்க, இவன் ஈவி எனக்குமே பாக்கல, கண்ணுக்கு முன்னாடி தெரியல அந்த ஃபயர் ஃபிளை ஆளுங்க எல்லாரையும் கண்ணா அப்படின்னு சுட்டுட்டு நேரா எலிக்கு நடக்கிற ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா எலி சுயநலம் இல்லாம இருக்கிறான், இன்னும் ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகல, நேரப்ப எங்க இருக்க டாக்டர் கிட்ட உன்னே எலிய ஸ்டேபிள் பண்ணுங்க அப்படிங்கிறான். அதுக்கு அந்த டாக்டர், இல்ல அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். உன்னே ஜோயல் கையில இருக்க துப்பாக்கியால அந்த டாக்டர் நெத்திலே சுட்டுட்டு மிச்சம் இருக்க ரெண்டு டாக்டர்ட்டையும் எலிய சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வேகமா எலிய சரி பண்றாங்க. ஜோயல் நேரப்ப எலி அப்படியே கை தாக்கல தூக்கிக்கிட்டு கையில துப்பாக்கியோட வேகமா அந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங் கிட்ட வரான். லிப்ட் வழியா தான் வரானே, எலி அப்படியே மயக்கத்திலே இருக்கிறான். கார் கிட்ட போறப்ப அந்த மர்லின் பொம்பள துப்பாக்கியோட வந்துடுறான். வந்து ஜோயலை பார்த்து, ஜோயல் இப்ப நீ அவளை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற, என்னைக்காவது ஒரு நாள் அவ சாகதான் போறான், அரக்க மனிதர்கள் இல்ல சுயநலத்தோட வாழ்ற மற்ற மனிதர்கள் யாராவது ஒருத்தரால அவ கொலை பண்ணப்படுவா, இயற்கையான மரணம் கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அவளுக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான், இது எல்லாத்துக்கும் நமக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, அவ கிட்ட இருக்க அந்த கோர்டெக்ஸ் அவ மூளையில இருந்து அதை எடுத்துட்டோம்னா மட்டும் போதும், அது மூலமா மாத்து மருந்து நம்ம தயாரிக்கலாம், எல்லாரையும் சரி பண்ணிடலாம், அதுக்காக தான் நான் இவ்வளவு பேசுறேன், நீ இவ்வளவு பண்ணக்கு அப்புறம் நான் உன கொல்லலாம் போறதுல நான் என் துப்பாக்கியை வச்சிடறேன், நீ எலிய மட்டும் கொடுத்துட்டு போ, நீ இப்ப இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கான வழிக்கு நடுவுல நிக்கிற, அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஜோயல் அப்படியே எலிய பாக்குறான். இப்ப ஜோயல் அப்படியே ஹைவேல கார்ல வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான், கார் கண்ணாடியில பாக்குறான், நம்ம எலி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு ஜோயலை பார்த்து, எனக்கு என்னாச்சு, என் ட்ரெஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உன்ன ஜோயல் எலி கிட்ட அவனுக்கு எல்லாம் சேர்ந்து உன்னை கொல்ல பார்த்தானுங்க, அவங்கள்ட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன் அப்படிங்கிறா.
அது எலி ஜோயல் கிட்ட என்ன காப்பாத்துறங்க பேர்ல நீ நிறைய பேரை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜோயல் எதுவுமே சொல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கான். இப்ப அங்க நடந்ததை காட்டுறாங்க. அந்த மர்லின் எலிய கொடுக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஜோயல் எதுவுமே பேசாம அந்த மர்லின் பொம்பளை துப்பாக்கியில சுட்டுட்டு எலிய கொண்டாந்து கார் பின்னாடி வைக்கிறான். அந்த பொம்பளை உயிரோட தான் இருக்கிறா. துப்பாக்கி எடுத்து நேரா அந்த பொம்பளை கொள்றதுக்காக ஜோயல் போறான். அப்ப அந்த பொம்பளை மர்லின் நம்ம ஜோயல் கிட்ட சரி என்ன கொன்றாத என்ன விட்டு நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போ அப்படிங்கிறா. அதுக்கு ஜோயல் நீ அவளை தேடி கண்டிப்பா திரும்ப வந்தாலும் வருவன்னு துப்பாக்கியால அந்த மர்லின் பொம்பளையும் சுட்டுட்டு அப்புறம் தான் நம்ம எலிய கூட்டிட்டு போயிருக்கான். அப்படியே நாட்கள் ஆயிடுது. நம்ம எலிய கூட்டிக்கிட்டு ஜோயல் அப்படியே ட்ரக்கிங் மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். போறப்ப ஜோயலுக்கு பயங்கரமான சந்தோஷம். இனிமேல் நம்மளும் எலியும் மட்டும் தான் வாழ போறோம் அப்படிங்கறனால அவளோட பொண்ணான சாராவை பத்தி நிறைய விஷயம் எலி கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரா. எலி அமைதியா கேட்டுக்கிட்டு நேரா ஜோயல்ட்ட வந்து ஜோயல் நீ அந்த ஃபயர்ஃபிளை ஆட்கள் என் மூளையை கழட்டி அதுக்குல இருந்து ஒரு பொருள் எடுத்து என்ன கொல்ல பார்த்தாங்க நீ சொல்றியே அது உண்மையா? ஏன்னா எனக்காக நிறைய பேர் இறந்துட்டு வராங்க. உன்னோட தோழியான சாம், என்னோட தோழி, இடையில ஏகப்பட்ட ஆட்கள், இப்ப இந்த ஃபயர்ஃபிளை ஆட்கள் நிறைய பேர் இறந்துகிட்டே வராங்க. இத்தனை பேர் இறப்புக்கு நடுவில் நான் வாழணுமாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் வருது. அதனாலதான் நான் கேட்கறேன், உண்மையா சொல்லு, அவங்க என்ன கொல்ல பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கறான். அப்படியே எலி நம்ம ஜோயலை பார்த்து நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா என்ன முதல்ல இந்த அரக்க மனிதன் கடிச்சானே அதே மாதிரி என் தோழிக்கும் கடிச்சிச்சு. ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துக்கிட்டோம். ஆனா அவன் கடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா என் தோழி கொஞ்ச நேரத்துல அரைக்கையா மாறினான். என் கையாலேயே வேற வழி இல்லாம என் தோழி எனக்கு குத்தி கொன்னேன். அதுதான் நான் பண்ண முத கொலை. அப்படில இருந்து ஒரு உயிர் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு மாறியாகும். அதனாலதான் நான் திரும்ப கேட்கறேன், அந்த ஃபயர்ஃபிளை ஆட்கள் என்ன கொல்ல பார்த்தாங்களா? அதனாலதான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தியா அப்படிங்கிறா. அதுக்கு ஜோயல் ஆமா, அவனுக்கு உன கொல்ல பார்த்தானுங்கதான். அவனுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எவன் உன் பக்கத்துல வர பார்த்தாலும் அவன் உயிர் என் கையில எடுக்கப்படும் அப்படிங்கிறான். நம்ம எலி அப்படியே பாத்துக்கிட்டு அமைதியா ஓகேன்னு சொல்றான். அதோட இந்த சீசன் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல வெப்சீரிஸ் பாக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.